வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன்ஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை தைரியம், எத்தனை கர்வம், எத்தனை உரிமையோடு ஒருவர் பராசக்தியுடன் உரையாடுகிறார். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை, உறங்கி போய்விட்ட உணர்வுகளை தட்டி எழுப்பும் சாட்டையடி என்றோ பாரதியின் கனல் தெரிக்கும் இக்கவிதை வரிகள் படிக்கும் போதே மெய் சிலிர்க்கவும் சிந்திக்கவும் சிந்தனையை தூண்டக்கூடிய வரிகள். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த பாடலின் பொருள், மனிதன் பெரும்பாலும் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறான். உடலை வளர்க்க சோறு தேடி அலைவதே பலருக்கு வாழ்க்கையாகி விடுகிறது. சோறு தேடி சென்று தின்று கிழ பருவம் எய்தி மாண்டு விடும் சராசரி மனிதனைப் போல தன்னை கருத முடியாது என்கிறார் பாரதியார். வெறும் உணவு தேடுவதிலேயே வாழ்க்கையை கழித்துவிடும் மனிதரை வேடிக்கை மனிதர் என்று நம் பாரதி நையாண்டிதான் செய்கிறார். அப்படிப்பட்ட வேடிக்கை மனிதர்களே நம் நாட்டில் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் என்ற கருத்தை ஆணித்தரமாக நம் முன் பதிய வைக்கிறார் பாரதியார். இறைவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன், எனவேதான் அவரவர் செய்த பலன்களுக்கு தக்க வினைகளை அவரவரை அனுபவிக்க விட்டு இறைவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அன்றென்று வருவதை அப்போதைக்கு அப்போதே எதிர்நோக்கி வாழ்க்கையை கடமையாக செய்து முடிப்பது வாழ்க்கையா? தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலம் கொண்டு தம் மீது மட்டும் அக்கறை கொண்டு வாழ்வது இதுதான் வாழ்க்கையா? நாம் வாழ்ந்தால் மட்டும் போதுமா? நாம் வாழ்ந்தால் போதும் என நினைக்கலாமா? நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம் உறவு முறைகள் என்ன கதியானாலும் பரவாயில்லை என்று எண்ணுகின்ற எண்ணங்கள் சரியா? வாழும் போதும் சரி, சரிக்கு விழுந்த போதும் சரி, நாம் பிறருக்கு உதவிக்கரம் நீட்டி உபசார வார்த்தைகள் பேசி ஆதரவு கரம் நீட்டும் அன்பு சுற்றமாக இருத்தல் வேண்டும் என்று நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. செய்ய முடியும் என்று நம்பு. உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை அறியும். நன்றி.